ரங்கராஜபுரம்ன்ற ஊரில் ஏழைங்களோட சொத்தை எல்லாம் அபகரித்து சன்னியாசி ராவ்ன்ற ஒருத்தவர் மீன் பண்ணையை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவரோட மீன் பண்ணைக்கு பக்கத்துலேயே ரித்விக்னுட்டு ஒரு ஏழை விவசாயி இருந்தார். ரித்விக் காலங்காலமாக அவருக்குன்னு இருக்க சின்ன நிலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு ரித்விக் வழக்கம் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ எதிர்க்க சன்னியாசி ராவ் இளநீ குடிச்சு கார் மேலே உட்காந்துட்டு இருந்தார். அவர் ரித்விக்கை பார்த்து, என்னப்பா ரித்விக், உன் விவசாயம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சார், யார் கையையும் எதிர்பார்க்காம நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆ, ஏதோ வார்த்தையில் நல்லா இருக்குன்னு சொல்கிற, ஆனால் ஊரில் இருக்க எல்லாரும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது என்ன உண்மையா? இங்கே பாருங்க சன்னியாசி ராவ், நீங்கள் எனக்கு எவ்வளோ பணத்தாசை காட்டினாலும் என் நிலத்தை நான் தரமாட்டேன். இந்த விவசாயம் பரம்பரை பரம்பரையாக என் குடும்பம் நடத்திட்டுருக்கு, நானும் இதை செய்வேன், உங்களுக்கு நான் நிலத்தை தர முடியாது. அப்படி ரித்விக் ரொம்ப கோபமாக சன்னியாசி ராவ்கிட்ட பதில் சொல்லிட்டு வீட்டுக்கு போனார். கோபமாக வந்த ரித்விக் கிட்ட ராதிகா இப்படி சொன்னா, என்னங்க நான் சாப்பாடு வச்சிடுறேங்க, நீங்கள் போய் கை காலெல்லாம் அலம்பிட்டு வாங்க. ஏ, கை காலெல்லாம் அலம்பிட்டு வரலன்னா சாப்பாடு வைக்க மாட்டியா என்ன? அப்படி ரொம்ப கோபமாக சொன்னார் ரித்விக். அவர் போடுற சத்தத்தை கேட்டு ரங்கம்மா வெளியே வந்தாங்க. அவங்க ரித்விக் கிட்டா, என்னப்பா ரித்விக் ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்படி சத்தம் போடுற அப்படின்னு ரங்கம்மா கேட்டோன்னே, அப்போ ரித்விக் நிலத்தில் நடந்த எல்லாத்தையும் சன்னியாசி ராவ் கிட்ட பேசின எல்லாத்தையும் ரங்கம்மா கிட்ட சொன்னாரு. அதுக்கு ரங்கம்மா, ஏன்பா ரித்விக், உனக்கு தான் அந்த சன்னியாசி ராவை பற்றி நல்லா தெரியுமே, அவன் அப்படிதான் நம்ம பூமாதா தேவியை நம்பி நம்ம பொழப்ப நடத்திட்டு இருக்கோம். கண்டிப்பாக தேவி நம்மளை கை விட்டுற மாட்டாங்க, நம்ம தொழிலை நம்ம நல்லபடியாக பண்ணுவோம், அந்த ஆளை பற்றி கவலைப்படாத. அப்படி கவலையோடு வந்த ரித்விக்கு ரங்கம்மா சமாதானம் சொன்னாங்க, அவருக்கு தைரியம் கொடுத்தாங்க. ரித்விக்கும் ரங்கம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு பூமாதா தேவிக்கு பூஜை போட்டு மனசில் வேண்டிக்கிட்டு விவசாயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சம் மாதங்கள்லேயே அறுவடைக்கான நேரம் வந்தது. ரித்விக்கும் ரொம்ப சந்தோஷமாக நிலத்துக்கு போகணும்னு இருந்தார். ஆனால் நிலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரங்கம்மா கிட்டேயும் பூமாதா தேவி கிட்டேயும் ஆசிர்வாதம் வாங்கணும்னுட்டு நினச்சாரு. ரித்விக் அவர் நினச்சா மாதிரியே வீட்டில் இருக்க பூஜை ரூம்குள்ளே போனார். ரங்கம்மா ரித்விக்கு ஆசிர்வாதம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரித்விக் அங்கேருந்து போயிட்டாரு. இன்னொரு பக்கத்தில் சன்னியாசி ராவ் ரொம்ப நாளாக ரித்விக்கை தீத்து கட்டணும்னுட்டு நினச்சிட்டு இருந்தாரு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னுட்டு நினச்சிட்டு இருந்தாரு. அப்போ ரித்விக் சைக்கிளில் நிலத்துக்கு போயிட்டு இருந்தாரு. சன்னியாசி ராவ் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஜீப்பில் போயிட்டு இருந்தாரு. யாரும் இல்லாத நேரமாக பார்த்து, யாரும் கவனிக்காத நேரமாக பார்த்து ரித்விக்கை ஜீப்பாலே அடித்து தூக்குனாரு. ரித்விக் கீழே விழுந்துட்டாரு. அவர் ஆன் தி ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரங்கம்மாவும் ராதிகாவும் சம்பாதிக்க யாரும் இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை வந்தது. வீட்டு வாடகை கட்ட முடியாமல் வீட்டை விட்டும் அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரோடுக்கு வந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொட்டியை எடுத்துக்கிட்டு சன்னியாசி ராவோட வீட்டுக்கு போனாங்க. ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அப்போ சன்னியாசி ராவ், ஐயோ பாவம் ரங்கம்மா, உன்னை பார்த்தாலும் மருமக பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரித்விக் இறந்து போயிட்டானாமே, உங்களுக்கு பண உதவி தான் தேவைப்படுதா இப்போ? ஆமாம் ஐயா, எங்களுக்கு உங்கள் உதவி தேவை, எங்களோட நிலத்தை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்க அப்படின்னு ரங்கம்மா சொன்னாங்க. அதுக்கு சன்னியாசி ராவ், என்ன உங்கள் நிலத்தை இப்போ விற்கலான்ட்டு வந்திருக்கீங்க, முன்னாடியே விற்றுக்க வேண்டியதானே, இப்போ என்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை, என்னால் உங்கள் நிலத்தை வாங்கிக்க முடியாதுன்னுட்டு ரொம்பவும் சீன் போட்டாரு. அப்போ ரங்கம்மா, ஐயா இப்போ எங்ககிட்ட காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, தங்குறதுக்கு வீடும் இல்லை, இந்த நிலம் தான் இருக்குது. ஐயையோ, வீடு கூட இல்லையா? சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னதுங்க ஐயா அது? அதுக்கு சன்னியாசி ராவ், என்னோட மீன் பண்ணையில் ஒரு சின்னதாக ஒரு குளமும் இடமும் இருக்குது, அதை வேணால் நான் உங்களுக்கு தரேன், அது பாழடைஞ்ச இடம், அது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக உங்கள் நிலத்தை வாங்கிக்கிறேன்னுட்டு சொன்னார். அதை கேட்டோன்னே ராதிகா ரங்கம்மா கிட்ட, அத்தை நீங்கள் சன்னியாசி ராவ் சொன்னதுக்கு ஒத்துக்காதீங்கத்த, நமக்கு எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. அப்படி ராதிகா எவ்வளோ சொல்லி பார்த்தோ ரங்கம்மா கேட்காம சன்னியாசி ராவுக்கு அவங்களோட நிலத்தை விற்றுட்டாங்க. அப்படியே நாட்களும் போச்சு. சன்னியாசி ராவும் ரித்விக்கோட நிலத்தை மீன் பண்ணையாகவே மாற்றிட்டாரு. கோலம் எல்லாம் அதில் வச்சுருந்தாரு. அவர் நல்லா சந்தோஷமாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தாரு. இன்னொன்று பக்கத்தில் ரங்கம்மாவும் ராதிகாவும் அவங்களுக்கு கொடுத்த சின்ன நிலத்தை நல்லா க்ளீன் பண்ணி
பூதேவிக்கு பூஜையை போட்டு ரங்கம்மா இப்படி வேண்டிக்கிட்டாங்க. அம்மா தாயே, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். நான் உங்களை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கேன். என் பிள்ளைய நான் உனக்கு கொடுத்துட்டேன், ஆனாலும் நான் உன்னைதான் நம்பிட்டு இருக்கேன். எங்களுக்கு நீ தான் துணையா இருக்கணும், நீ தான் எல்லா விதத்திலயும் எங்களை காப்பாத்தணும் தாயி. அப்படி அழுதுகிட்டே வேண்டிட்டு இருந்தாங்க ரங்கம்மா. அப்ப ராதிகா வந்து, அத்தை நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுத்த. அக்கம் பக்கத்துல கேட்டு கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன், சமையல் செய்யணும். எனக்கு உதவி செய்றீங்களா? கொஞ்சம் பம்பு தண்ணி அடிச்சு கொடுங்கத்த, சமையல் செய்யறதுக்கு உதவியா இருக்கும். அதுக்கு ரங்கம்மாவும் சரின்னு சொன்னாங்க. ராதிகா பாத்திரத்தை எடுத்துட்டு வரப்போனா. ரங்கம்மா தண்ணி அடிக்க ரெடியா இருந்தாங்க. ராதிகா பாத்திரத்தை எடுத்துட்டு வரவும் அதுக்குள்ள பூதேவி அம்மா அவங்களோட சக்தியை பயன்படுத்தி பக்கத்து நிலத்துல இருக்க மீன் பண்ணையில இருக்க மீன் எல்லாத்தையும் ரங்கம்மாவோட பம்பு செட்டுக்கு வர வச்சாங்க. ரங்கம்மா பம்பு செட்ல தண்ணி அடிக்கவும் பம்பு செட்ல இருந்து தண்ணியோட மீனும் வந்தது. இப்படி அந்த பாத்திரம் முழுக்க தண்ணியும் மீனுமா இருந்தது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ரங்கம்மா மறுபடியும் பம்பு செட்டை அடிச்சாங்க. அப்ப இன்னும் நிறைய மீன்கள் வந்து விழுந்தது. இதை பார்த்து ராதிகாவும் ரங்கம்மாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்ப ரங்கம்மா, ராதிகா நான் தான் சொன்னேன்ல, பூதேவி நமக்கு எல்லா உதவிகளையும் செய்வாங்கன்னுட்டு. இப்ப பாரு, அவங்க மாய சக்தியை பயன்படுத்தி மீன்களை நமக்கு அனுப்பியிருக்காங்க. நீ சீக்கிரமா போய் இந்த மீன்களை வித்துரு, நமக்கு காசு பிரச்சனை சரியாயிடும். ரங்கம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு ராதிகா பட்டணத்துல போய் மீன்களை வித்து அதோட காசை கொண்டு வந்து ரங்கம்மா கிட்ட கொடுத்துட்டு இருந்தா. இது தினமும் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொன்னொரு பக்கத்துல சன்னியாசிராவ் எப்படி நம்மளோட பண்ணையில இருக்க மீன்கள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போதுன்னுட்டு வியாபாரத்துல சிட்டி மருமகளின் வீட்டில் பல்லட்டூர் அத்தை சுபத்ரா அம்மா எப்பயும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அவங்களும் பெரிய மருமக கவிதாவும் பல்லட்டூர்ல இருந்தாங்க. சின்ன பையன் ரமேஷ் சிட்டியில ஒரு ஹைஃபை ஸ்டைல்ல வாழ்ந்துகிட்டு இருந்தான். சின்ன மருமகளும் சின்ன பையன் ரமேஷும் அத்தைய வீட்டுக்கு கூப்பிட்டதுனால சுபத்ரா அம்மாவும் கவிதாவும் கிளம்பி பல்லட்டூர்ல இருந்து சிட்டிக்கு போனாங்க. பஸ்லேருந்து இறங்கின சுபத்ரா அம்மாவையும் கவிதாவையும் ரமேஷ் கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு ரமேஷ் காரை 36 ஃப்ளோர் இருக்க அபார்ட்மெண்ட் முன்னாடி காரை நிப்பாட்டினாரு. சுபத்ராவும் கவிதாவும் கார்ல இருந்து இறங்கி அந்த அபார்ட்மெண்ட்டை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்ப ரமேஷ் சுபத்ரா அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா பாக்குறீங்க, இந்த அபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு சுபத்ரா அம்மா, அம்மாடியோ இவ்வளோ பெரிய பில்டிங்கா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பில்டிங்கை நான் பார்த்ததே இல்லை ரமேஷ். அதுக்கு ரமேஷ் சொன்னாரு, அம்மா இது சிட்டிலே இருக்க பெஸ்ட் அபார்ட்மெண்ட், இதில் 24 hours செக்யூரிட்டிலாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குன்னு சொன்னாரு. குழந்தனாரே என்னை விடுங்க, அத்தையால் இந்த பில்டிங்கில் ஏறி வரவே முடியாது, இவ்வளோ பெரிய பில்டிங்கில் எப்படி நடந்து வருது? அதுக்கு ரமேஷ் சொன்னாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட் இருக்கு, லேட்டஸ்ட் மாடல் லிஃப்ட் இருக்கு, நம்ம எங்க போகணும்னு பட்டன் அமுக்குனா போதும், அது நம்மள ஈஸியா எடுத்துட்டு போயிடும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ரமேஷ் அவங்க ரெண்டு பேரையும் லிஃப்ட்ல அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. சின்ன மருமக சிரிஷா அவங்கள வரவேத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் கை கால் அலம்ப சொல்லி வாஷ் ஏரியாவுக்கு அனுப்புனா. முதல்ல சுபத்ரா அம்மா வாஷ் ஏரியாவுக்கு போனாங்க. அங்க இருக்க டேப்பை எப்படி திருப்புறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க பெரிய மருமக கவிதாவை கூப்பிட்டாங்க. கவிதா சீக்கிரமா இங்க கொஞ்சம் வாயே, கவிதா இந்த குழாய எப்படி திருப்புறதுன்னே தெரியல. ஐயோ அத்தை, இதுக்கு பேரு டேப், இதுக்குதான் அப்பப்ப இங்கிலீஷ் கத்துக்கணும் சிட்டிக்கு வரணும்னு சொல்றது. ஓ அப்படியா, ஆமா இதோட பேரு உனக்கு எப்படி தெரியும்? அத்தை நான் 3rd class வரைக்கும் படிச்சிருக்கேன், அதனால எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். அப்படியா, சரி சரி, முதல்ல இதை எப்படி திருப்பணும்னு சொல்லு. இது பெரிய விஷயமே இல்லத்த, இதை பிடிச்சி லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பினா போதும். இப்படி கவிதா எத்தனை தடவை சுபத்ரா அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாலும் சுபத்ரா அம்மா மண்டைக்கு ஏறவே இல்லை. அவங்க டேப்பை திருப்ப முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும் போது வெளியே இருக்க சிரிஷா வாஷ்ரூம்க்கு போனவங்க இன்னும் வரலையேன்னுட்டு உள்ள வந்து அவங்க படுற அவஸ்தையை பார்த்து இப்படி சொன்னாங்க. ஓ மை காட், உங்களுக்கு டேப் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியலையா? ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க கீழே பட்டன் இருக்குல்ல, அதை காலால் அமுக்குங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வரும். இது லேட்டஸ்ட் மாடல் டேப், சென்சார் சிஸ்டம் போட்டிருக்கு, ஃப்ளாட்டில் எல்லாரும் இந்த மாதிரி டேப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிரிஷா கவிதாவையும் மாமியாரையும் டைனிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு போனா. அவங்கக்கிட்ட கவிதா இப்படி கேட்டா,
என்னம்மா சிரிஷா, முதல் தடவையா உங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னுட்டு ஸ்பெஷலா விதவிதமா செஞ்சிருக்க போல இருக்கு. ஓ நோ நோ அக்கா, நான் ஆக்சுவலா இதை ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணேன். நான் எப்பயும் வீட்டுல எல்லாம் சமைக்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வர வைக்கிறேன். அத்தை கேட்டீங்களா அத்தை, சிட்டி வாழ்க்கைய ஹோட்டல்ல ஆர்டர் பண்ற மாதிரி வீட்லயும் ஆர்டர் பண்றாங்களாம். அண்ட் அத்தை, இதுக்கு பேரு மாடல் இல்ல, இது லேட்டஸ்ட் ஆப் அத்தை. இப்படி பல்லட்டூர் மாமியாரும் சிட்டி மருமகளும் பேசுறத பார்த்து கவிதாவும் ரமேஷும் சிரிச்சாங்க. அதுக்குள்ள டெலிவரி பாய் வந்து டிஃபனை டெலிவர் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹாலில் சுபத்ரா அம்மாவும் கவிதாவும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சிரிஷா வந்து, அத்தை டிவி பாக்குறீங்களா? ஆ சரிம்மா, டிவி ரிமோட்டை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ வேலையை பாருமா. அத்தை எங்க டிவிக்கு ரிமோட் கிடையாது. ஆ அது எப்படி ரிமோட் இல்லாம சேனலை மாத்துறது? அத்தை டிவி ஆன்னு சொன்னா டிவி ஆன் ஆயிடும், பிடிச்ச சேனல் பேரை சொன்னா அதுவே பிளே ஆகும். ஹா, நம்ம சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு அதுக்கு என்ன காதா இருக்கு? எஸ் அத்தை, நம்ம சொல்ற எல்லாமே அதுக்கு கேக்கும். இதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஆக்சுவலா இதுக்கு பேரு அலெக்சான்னு சொல்லுவாங்க. இருங்க, உங்களுக்கு எப்படி டிவி ஆன் பண்ணணும்னு சொல்றேன். அலெக்சா ஆன் த டிவி, பிளே பொன்னியின் செல்வன். அப்படி சிரிஷா டிவி கிட்ட போய் சொன்னதும் உடனே படம் டிவியில வர ஆரம்பிச்சுது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க கவிதாவும் சுபத்ராமாவும். அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரமேஷும் சிரிஷாவும் பேங்க் விஷயமா வெளியே கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் கவிதாவும் சுபத்ராமாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க. கவிதா, ரமேஷும் சிரிஷாவும் வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப களைப்பா இருப்பாங்க, அதுக்குள்ள நம்ம சமைச்சிடணும். உங்களுக்கு எதுக்காத சிரமம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா நான் என் பையன் துணியையாவது தோச்சு போடுறேன். அப்பா அத்தை, கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருங்கன்னு சொன்னா இருக்க மாட்டீங்களே. அப்படி கவிதா எவ்வளவோ சொல்லியும் சுபத்ரா அம்மா கேட்கவே இல்லை. அவங்க துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு துவைக்கிறதுக்கு வாஷ்ரூம்ல போனாங்க. துணி எல்லாம் தோச்சதும் இன்னொன்னு ஒரு பக்கெட் அலசுறதுக்கு வேணுமே, அங்க இங்கன்னு தேடி பார்த்தாங்க. இன்னொன்னு ஒரு பக்கெட் கிடைக்காததுனால வெஸ்டர்ன் டாய்லெட்டை பார்த்து இது லேட்டஸ்ட் மாடல் வாஷ் பேஷன்ட்டு நினச்சிக்கிட்டு அதில் துணியை அலச ஆரம்பிச்சாங்க. இப்படி வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே எல்லா துணியும் தோச்சு அலசி போட்டாங்க சுபத்ரா அம்மா. இது எப்படி இருக்குன்னா, இன்னொன்னு ஒரு பக்கம் கவிதா வெளியே போயிருக்க ரமேஷ்க்கும் சிரிஷாக்கும் நல்லா கூலாக ஜூஸ் போடணுன்னுட்டு கிச்சன் முழுக்க மிக்சியை தேடி தேடி பார்த்தாங்க. அவங்க கண்ணு முன்னாடி வாஷிங் மிஷின் மட்டும்தான் இருந்தது. அதோட ஸ்விட்சை ஆன் பண்ணாங்க கவிதா. அது நல்லா சுத்தவும் ஓ இது லேட்டஸ்ட் மாடல் சிட்டி ஸ்டைலில் இருக்க மிக்சின்ட்டு நினச்சிக்கிட்டு அதில் ஃப்ரூட்ஸ் ஐஸ் சுகர் இது எல்லாத்தையும் போட்டு ஜூஸ் டம்ளரோட வெளியே வெயிட் பண்ணி உக்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வேலை விஷயமா போயிருந்த சிரிஷாவும் ரமேஷும் திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட கவிதாவும் சுபத்ரா அம்மாவும் இப்படி சொன்னாங்க. வந்துட்டீங்களா சிரிஷா, ஓ துணி கூட ஏதாவது இருந்தா குடுமா, எல்லாத்தையும் சூப்பரா நான் தோச்சு வச்சிடறேன். அது மட்டும் இல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ரெண்டே நிமிஷத்துல ஜூஸ் தயாராயிடும். இப்படி பல்லட்டூர் கவிதாவும் சுபத்ரா அம்மாவும் அவங்க செஞ்ச வேலைய சிரிஷா கிட்டயும் ரமேஷ் கிட்டயும் காட்டினாங்க. அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு எந்த மிஷினை எப்படி உபயோகப்படுத்தணும் அது எதுக்காகன்னுட்டு விளக்கமா ரெண்டு பேர்கிட்டயும் சொன்னாங்க. அதை கேட்டு பல்லட்டூர் சுபத்ராமாவும் கவிதாவும் அவங்க செஞ்ச வேலையை நினைச்சு வெக்கப்பட்டாங்க.